அவர் ஒரு மத்திய அமைச்சரா இருந்து இந்த கருத்தை சொல்லிருக்காரு. சொல்லட்டும் பாப்போம், நாங்க அவங்க நாங்க அவங்களையும் சேர்த்தாட்டியப்போ கலவர பூமி ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, நம்ம கொஞ்சம் எச்சரிக்கா இருக்கிறது. அவங்க வேலை தானே, இப்ப மம்தா அம்மாவே ஒண்ணும் செய்ய முடியல. அவ நேர்மையாவும் எளிமையாவும் அதிகாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கா. அவளை ஒண்ணும் செய்ய முடியலன்னு டார்ஜிலிங்க தகராறு கிளப்பி விட்டு தனி மாநிலங்களுக்கு கிளப்பி விடுறது இவங்க தான். இப்ப கூட தமிழ்நாட்டை ரெண்டா பிரிப்பாங்களா பிரிப்பாங்களான்னு ஒரு பேச்சு வருது. நம்ம இதெல்லாம் வரவே இருக்கிறோம், ஆனா அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச நாளா பிரிக்கணும். என்ன நம்ம 234 அவன் 403 அவன் வந்து முதல் பிரிச்சுட்டு புரியுதா தலைக்கு தண்ணி ஊத்திட்டு அப்புறம் காலக்கால் ஒட்டுங்கிறேன். முதல்ல உத்தரப்பிரதேசி அப்புறம் டார்ஜிலிங் எல்லாம் பிரிங்க. தமிழ்நாட்டை ரெண்டா பிரிச்சு பிரிச்சாலும் எங்களுக்கு என்ன கூடுதலா ரெண்டு மாநிலம் வரப்போது, எனக்கு அமைச்சர் ஒண்ணும் இல்ல. அதனால பிஜேபி நீங்க ஆண்ட போதா என்ன புதுச்சேரியும் மாநில உரிமை போராடி பெற்றோம். மூணு மாநிலம் ரெண்டு மாநிலம் கிடைக்கும். அதே சம காலகட்டத்திலேயே சமூக வலைதளங்கள்ல தமிழ்நாடு தனிநாடுன்னு சொல்லி ஒரு மிக பிரபலமான தமிழ்நாடு தனிநாடு தானங்க. 25 தனிநாடா தானங்க இருக்குது. இந்தியாவுல நாங்க இருக்கிறோம்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். தண்ணி கேட்டா அடிக்கிறானா இல்லையா? அப்ப என் நாடு என் நாடு இருக்கா இல்லையா? ஆந்திர காட்டுக்குள்ள வேணா சுட்டி போடுறான்ல, என் காடுன்னு இருக்கும்போது என் நாடுன்னு ஒண்ணு கேட்டா. தனி நாடாதாங்க இருக்குது, சுத்தி தண்ணி கேட்கும் போது வேற வேற நாடுகள். பாகிஸ்தான் இந்தியாவும் தகராறு இல்லாம தண்ணி பிரிச்சுக்கிறது. எங்களுக்கு பிரிக்க முடியலன்னா நாங்க தனியா தானே இருக்கோம். சொல்லுங்க, தனியா தானே இருக்கோம். எல்லா இடங்களையும் சோதனை சாவடி வச்சு என் பேருந்துன்னு பார்த்து எரிக்கிறான்ல. அப்ப தனியா தானே நான் இருக்கேன். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்தியன். எங்க அப்பா படத்துல 16 வயல ஜப்பானிய கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொல்லு, இனிமே ஜப்பானிக்காரன் அரையும்பா. அவன் மட்டும்தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருப்பான். ஊர்ல எல்லாரும் ஜப்பானிக்காரன்னு சொல்லுவான். அது மாதிரி நான் ஜப்பானி, ஆனா நானா நினைச்சிட்டு இருக்கேன் கோபாலகிருஷ்ணன். அந்த கதை தான் இது. தமிழ்நாடு தனிநாடு என்ற கோரிக்கையை வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஏற்று தனிநாடு தமிழ்நாடு கேட்டு. இந்திய நாடே ஏன் நாடுங்க? பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. வரலாற்றின் பயணத்துல நீ நான் என்ன ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சில்லெடுத்து கிடைக்கிறச்சு பயணிச்சுக்கீங்களா? மொத்த நாடு என்னது? இதுல எல்லா பேரும் ஆட்டம் கட்டிருக்கான். ஒரு நாள் இந்த அதிகாரம் என்கிட்ட சிக்கும் போது செதறி ஓடுவான் பாருங்க. பூரா பேரும் மாட்டிக்கிட்டு முடிப்பான் பாருங்க. இப்ப தமிழ்நாடு இப்படி இந்தியாக்குள்ள மாட்டிக்கிட்டு முடிக்குதோ, அப்படி எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கும்? தமிழக மீனவர்களோட படகு மீட்காம அது மீட்கல். இதை போர்க்கப்பல் பரிசு கொடுத்துருக்க நீ போய் தான். இதை பார்த்தா கப்பல் பயிற்சி எடுக்கிறாங்க பாருங்க. இந்திய பெருங்கடல்ல ஜப்பான் அமெரிக்கா இந்தியா எல்லாம் போர்க்கப்பல் பயிற்சி எடுக்குது, படகு மீட்கத்தான். ஒரு கொடுமையில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறான் ஒரு நாடு. அவன் ஒரு சட்டம் போடுறான், 50,000 கொண்டா 2 சிறை. என்னடா விளையாட்டு பண்றீங்கடான்னு ஒரு வார்த்தை வெளியுறவுத்துறை அமைச்சரோ பாதுகாப்புத்துறை செயலாளரோ ஒருத்தரோ ஒன்னும் பேசுற பிரதமருடைய தனி செயலாளரோ என்ன பைத்துக்கிறதுமா பேச்சுறாங்க? இத்தினீண்டு நாடு எல்லா உதவியும் இந்தியா பெற்றுக்கிட்டு தன்னை நட்பு நாடுன்னு காட்டிக்கிற ஒரு நாடு வந்து சிங்கனம் தொழில் பண்ணல, அவனுடைய கடல் வளத்தை நான் திருடிறேன்னு சொல்ற மாதிரி சொல்றானே. இங்க வந்து அவன் என் வளத்தை திருடல, கடை வச்சு பிழைக்கல, இங்க தொழில் செய்யல சிங்கல. சார், இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் நெடுவாசல் கிராமங்கள் பிரச்சனைக்கு இடையில பிக் நிகழ்ச்சியை 4 கோடி பேர் பாத்துக்கிட்டு பருவப்படுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பாக்குறாங்க மக்களுக்கு வேற வேலை வேலை பார்க்க முடியாது. மக்களுக்கு வேலை இல்ல, நல்ல திரைப்படம் வருது, நல்ல மது கடைகள் மது கிடைக்குது, சாப்பிடுறாங்க, சந்தோஷமா பாக்குறாங்க. தேவையற்றவர்கள் வந்து இந்த கேள்வியை என்னை நோக்கி வைக்கணுங்கிறதுக்காக வேற ஒத்தம் போடும். எங்க பிள்ளைகள் சொல்லிட்டேன் என் நாடு இந்தியா. இந்திய நாடு என் நாடுங்க? நீங்க வரலாற்றின் போக்கில பயணித்து இருந்தீங்கன்னா தெற்காசிய பிராந்தியம் முழுமைக்கும் வந்து சொல்றாங்கல்ல ரிச்சர்டு மார்ட்டின், டோனி ஜோசப் சொல்றாங்க பாருங்க, இந்த தெற்காசிய முழுமைக்கும் வாழ்ந்த ஆதிக்குடி தமிழர்கள். அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை நீங்க ஏத்துக்கொண்டதா இருந்தா இதை நீங்க ஏத்துக்கணும். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்கல. இந்த நாடு இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நபர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ் தான்.
இந்த நாட்டை என்னுடைய நாடு என்று எவனும் சொல்ல விட முடியாது. ஒரு இன மக்களுக்கு அந்த உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டுங்கிறார். அப்ப இது இதே ஆமா அம்பேத்கர் சொல்றத நான் ஏற்கிறேன்னு பொதுவுடைமை தத்துவத்தின் தலைமகனா இருந்த ஐயா ஜோதிபாசன் ஏற்கிறாரு. அப்ப நீங்க இந்த கருத்துக்கு வரணும். இமயத்துல கொடி நட்டான் இமய வரம்பு நெடுஞ்சாங்கன்னா ஊர நாடு இல்ல, என் பாட்ட நாடு நட்டுக்கான். அங்கிருந்து கண்ணெடுத்து வந்து எங்க அப்பத்தா கண்ணை இங்க போயிட்டு இருக்காங்க சேரன் நீங்குமே என் நாடு ஊரா நாட்டுமே கண்ணெடுத்து வர முடியாது. இமயரை நாம் பரவி இருந்தவங்களுக்கு சான்று சிந்துச்சம்மல் நாரியும் என் நாகரிகம் முகஞ்சவரா கரப்பு என் ஊரு முகஞ்சவரா கரப்பா தமிழன் ஊரப்பான்னு தமிழ் அறிஞர்கள் பாடுறாங்க. இதுல வந்து இந்திய வந்து ஏ நாடு ரத்தம் சிந்தி போராடி விடுதலை பெற்றவன் எவன் அவன் எங்களை தேச துறாங்கிறானா அவன் கேடு கட்ட தேச துறவி அறிவிக்கப்ப அவனுங்களை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எங்களை பிரிவினைவாதின்னு சொல்றான் பாருங்க, நாங்களல்ல பிரிவினைவாதி, இந்திய கட்டாயம் படிங்கிறான் அவன் தான் பிரிவினை தூண்டுறான், அவன் தான் பிரிவினைவாதி. இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் மதம், பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் மொழி. அந்த 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 நிலையை எங்களுக்கு உருவாக்கமானவர்கள் கவனமா நடந்து போனோம் ஆட்சி செய்யணும் புரிஞ்சுக்கணும். உங்க அம்மா நல்லவா அழகானவா அருமையானவன் சொல்ல புரிஞ்சு, எங்க அம்மா சரியில்லை அசிங்கம் சொல்றதுக்கு ஊடகத்துல எவனுக்கு உரிமை இல்லை. அதை கவனமா இருந்து ஆட்சி செய்யணும். தேவையில்லாம இங்க வந்து பிரிவினை தூண்டார்கள் தேசத்தில் ஆமா தூண்டுறோம் அப்புறம்.